ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளு பொடி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நூறு கிராம் எள்ளு போட்டிருக்கேன் எள்ளு நல்லா பொரியணும் நல்லா சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க சீக்கிரம் வெடித்து கருகிடும் வெள் எள்ளு வந்து கருகுனா டேஸ்ட்டு மாறிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பரட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா எள்ளு பொரிஞ்சு எல்லாம் ஒன்று போல் பொறிஞ்சி வரும் இந்த மாதிரி பொரியும்போது என்ன பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதே கடாயில் வந்து காரத்துக்கு தக்கன வத்தல் கருவேப்பில பூடு இதெல்லாம் போட்டிருக்கேன் இதே என்ன பண்ணிக்கோங்க நல்லா என்ன பண்ணிக்கோங்க வறுத்துக்கோங்க நான் வந்து எண்ணெய் ஊற்றாமல் தான் நான் வத்தல்லாம் வறுப்பேன் ஒரு பேர் எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க அது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரில நான் வந்து எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுப்பேன் இது வறுக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இந்த உப்பு எதுக்கு அப்படின்னு சொன்னால் வத்தல் வறுக்கும் போது கட்டும் அதாவது கமரும்லையா ஒரு மாதிரி இருமல் வரும் இல்லையோ அது வராமல் தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி உப்பு போட்டு வறுத்துக்கலாம் எள்ளு பொடிக்கு வந்து கொஞ்சோண்டு புளி போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பொடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மற்ற பொடியை காட்டணும் எள்ளு பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ